ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்ம் ஃபஸ்ட் லெசன் தேசிய சின்னங்களில் பிற தேசிய சின்னங்கள் பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிசி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிற தேசிய சின்னங்களில் ஃபஸ்ட்டு தேசிய கொடி பற்றி பார்ப்போம். இப்போ தேசிய கொடி மூவர்ண கொடி நமது தேசிய கொடியாகும். மூன்று வண்ணங்களும் இதில் வந்து கிடைமட்டமாக சம அளவில் கிடைமட்டமாக அமைஞ்சிருக்கும். சம அளவில் கிடைமட்டமாக அமைஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா காவி நிறம் மேல் பகுதியில் இருக்குது. மேல் பகுதியில் உள்ள காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது காவி நிறம். அடுத்து பார்த்தோம்னா பச்சை நிறம். கீழ்ப்பகுதியில் உள்ள பச்சை நிறம் செழுமையையும் வளத்தையும் குறிக்குது. பச்சை நிறம் எதாவது குறிக்குதுனாக்கா செழுமையையும் வளத்தையும் குறிக்குது. அடுத்து பார்த்தோம்னா கருநீல நிற அசோக சக்கரம். நடுவில் உள்ள கருநீல நிற அசோக சக்கரம் அற வழியையும் அமைதியையும் குறிக்குது. அசோக சக்கரம் எதாவது குறிக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா அற வழியையும் அமைதியையும் வலியுறுத்துது. அடுத்து பார்த்தோம்னா தேசிய கொடியோட நீள அகலம் கொடுத்துருப்பாங்க. தேசிய கொடியோட நீள அகலம் பார்த்தோம்னா 3:2 விகிதத்தில் அமைஞ்சிருக்கு. தேசிய கொடியின் நீள அகலம் முறையே 3:2 என்ற விகிதத்தில் அமைஞ்சிருக்கு. நடுவில் உள்ள அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரம் இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா 24 ஆரங்கள் இருக்கும். நடுவில் உள்ள அசோக சக்கரத்தில் 24 ஆரங்கள் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா பெங்காலி வெங்கையா இவங்க தான் வந்து இந்திய தேசிய கொடியை வடிவமைச்சவங்க. இவங்க வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க. இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையாங்கிறவங்க தான் வந்து வடிவமைச்சாங்க. அடுத்து பார்த்தோம்னா விடுதலை இந்தியாவோட முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம்ங்கிற ஊரில் தான் வந்து நெய்யப்பட்டிருக்கு. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னா இந்த தேசிய கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவங்க வந்து 15/8/1947 செங்கோட்டையில் முதன் முதல்ல ஏற்றாங்க. இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு 15/8/1947 தான் வந்து செங்கோட்டையில் ஏற்றினாங்க. அடுத்து பார்த்தோம்னா இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு. எங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகம். அடுத்து பார்த்தோம்னா கொடிக்காத்த குமரன். திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தாங்க. இள வயதிலிருந்தே இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. 1932 காந்தியடிகளை கைது செய்ததை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் வந்து நடந்துச்சு. அதில் வந்து காந்தியை விடுதலை செய்யக்கோரி நடந்த போராட்டத்தில் இந்த திருப்பூர் குமரனும் கலந்துக்கிட்டாங்க. காவல்துறையினரோட கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு இவங்க வந்து உயிர் நீத்தாங்க. போராட்ட களத்தில் உயிர் நீத்த போதும் அவங்க கையில் இருந்த மூவர்ண கொடியை கீழே விடலை. அதனால் இவங்களை வந்து கொடிக்காத்த குமரன் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இவங்களோட தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இவங்களோட நூற்றாண்டில் இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இவங்களோட தியாகத்தை நினைவு கூறும் வகையில் எப்போனா நூற்றாண்டில் இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. அடுத்து பார்த்தோம்னா தேசிய லட்சினை. சாரநாத் அசோக துணின் உச்சியில் அமைஞ்சிருக்கும் நான்முக சிங்கம் தான் வந்து இந்தியாவின் தேசிய லட்சினை. இது வந்து எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னு பார்த்தோம்னா 1956. சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்திய தேசிய லட்சினையாக 1956 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதோட அடிப்பகுதியில் பார்த்தோம்னாக்கா சத்தியமேவை ஜெயதே அப்படின்ட்டு பொறிக்கப்பட்டிருக்கும். அதோட அர்த்தம் என்னென்னா வாய்மையே வெல்லும். இதோட அடிப்பகுதியில் சத்தியமேவை ஜெயதே அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கும். அதோட பொருள் வந்து வாய்மையை வெல்லும். அடுத்து பார்த்தோம்னா தேசிய லட்சினையில் மேல் பகுதி அடிப்பகுதி அப்படின்னு ரெண்டு இருக்கும். மேல் பகுதியில் பார்த்தோம்னா 4 சிங்கங்கள் வந்து ஒன்றுக்கொன்று பின்புறமாக பொருந்தி இருக்குமாறு வட்ட வடிவ பீடத்தில்
அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் நமக்கு தெரிகிறது வந்து மூணு சிங்கங்கள் இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியும். ஆனால் அதில் நான்கு சிங்கங்கள் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக வட்ட வடிவ பீடத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து பார்த்தோம்னா அடிப்பகுதி. அடிப்பகுதியில் பார்த்தோம்னா யானை, குதிரை, காளை, சிங்கம் ஆகிய உருவங்கள் இருக்கும். அடிப்பகுதியில் யானை, குதிரை, காளை, சிங்கம் ஆகிய உருவங்கள் இருக்கும். யானை வந்து ஆற்றலை குறிக்கும், குதிரை வந்து வேகத்தை குறிக்கும், காளை வந்து கடின உழைப்பு குறிக்கும், சிங்கம் வந்து கம்பீரத்தை குறிக்கும். அடுத்து பார்த்தோம்னா இந்த இவ்வுருவங்களுக்கிடையே தர்ம சக்கரம் இருக்கும். இந்த நாலு உருவங்களுக்கிடையே தர்ம சக்கரம் ஒன்று இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா இந்த லட்சினை இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகள்லையும் இந்திய நாணயங்கள்லையும் கடவுச்சீட்டுகள்லையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் இந்த நான்முக சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுது. எங்கன்னா சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுது. அடுத்து பார்த்தோம்னா தேசிய கீதம். தேசிய கீதம் நமக்கே தெரியும், ஜனகண மன அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் வந்து நம்ம தேசிய கீதம். இது வந்து இதில் முக்கியமானது என்னென்னா இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டின் அடையாள சின்னமாக விளங்குது. இந்த தேசிய கீதம் வந்து இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அடையாள சின்னமாக விளங்குது. இந்த பாடல் ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது. இந்த தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது. இதன் இந்தி மொழியாக்கம் ஜனவரி 24 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதோட இந்தி மொழியாக்கம் ஜனவரி 24 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னா நவம்பர் 27 1911 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலாக பாடப்பட்டது. எப்போனா இது ரொம்ப முக்கியமானது, நவம்பர் 27 1911 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலால் பாடப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னா தேசிய பாடல். தேசிய பாடல் வந்து வந்தே மாதரம். வங்க எழுத்தாளர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி தான் வந்து விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தது. வங்க எழுத்தாளர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தது. அதனால தான் வந்து தேசிய கீதத்துக்கு இணையான தேசிய பாடல் அப்படிங்கிற சிறப்பு இந்த பாடலுக்கு அளிக்கப்படுது அப்படின்னு அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவரும் மேனாள் குடியரசுத் தலைவருமான ராஜேந்திர பிரசாத் எப்பனாம் ஜனவரி 24 1950 அறிவித்தாங்க. இப்போ இதுவும் தேசியமயமாக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தோம்னா ஜனவரி 24 1950. தேசிய கீதமும் இதே தேதி தான் வரும், தேசிய பாடலும் இதே ஜனவரி 24 1950 தான். அப்புறம் பார்த்தோம்னா இந்த பாடல் வந்து ஆனந்த மடம்ங்கிற நாவல்லேருந்து எடுக்கப்பட்டது. இந்த தேசிய பாடல் வந்தே மாதரம் வந்து ஆனந்த மடம்ங்கிற நாவல்லேருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னா தேசிய உறுதிமொழி. இந்தியா எனது தாய்நாடு அப்படின்னு தொடங்குற உறுதிமொழி வந்து பிதிமாரி வெங்கட சுப்பராவ் இவங்க வந்து தெலுங்கில் எழுதினாங்க. இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழி யாருனாக்கா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் இவங்க வந்து தெலுங்கில் எழுதினாங்க. அடுத்து பார்த்தோம்னா தேசிய நுண்ணுயிரி லாக்டோபெசிலஸ் டெல்புர்கி. லாக்டோபெசிலஸ் டெல்புர்கி தயிர் பாலிலிருந்து உருவாக பயன்படுது. இது எப்போ தேசியமயமாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 2012 தேசிய நுண்ணுயிரியாக அங்கீகரிக்கப்பட்டது லாக்டோபெசிலஸ் டெல்புர்கி. அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் பார்த்தோம்னா ரூபாய். இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் ரூபாய். ரூபாய்க்கான சிம்பல், ரூபாய்க்கான சின்னம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா அந்த ரெண்டு கோடு போட்டு ஆறில் இந்த மேலே வரும்போது வரும், அதுதான் வந்து ரூபாய்க்கான சின்னம். இந்த சின்னத்தில் 2010 தமிழகத்தைச் சேர்ந்த டி உதயகுமார்ங்கிறவங்க தான் வந்து வடிவமைச்சாங்க.
இந்த சின்னத்தை 2010 ரூபாய் சின்னத்தை 2010 தமிழகத்தைச் சேர்ந்த டி உதயகுமாருங்கிறவங்க தான் வந்து வடிவமைச்சாங்க. அடுத்து பார்த்தோம்னா 16 மன்னர் செர்சா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு ரூபியா அப்படின்னு பேர், அதுதான் வந்து இப்போ ரூபாய் அப்படின்னு அறிவிருக்கு. 16 மன்னர் செர்சா சூரியா வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு என்ன பேர்னு பார்த்தோம்னா ரூபியா, அதுவே ரூபாய் என்று அறிவிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா தேசிய நாட்காட்டி. முதல் தேசிய நாட்காட்டி எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னாக்கா மார்ச் 22, 1957 தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வந்து பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாஹா அவங்க தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவர் பரிந்துரைப்படியில் வந்து இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா மார்ச் 22, 1957 வருஷம்தான் முக்கியம். தேசிய நாட்காட்டி எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தோம்னா மார்ச் 22, 1957. அடுத்து பார்த்தோம்னா பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி 78 சகா ஆண்டு முறை தொடங்கியது. பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி 78 சகா ஆண்டு முறை தொடங்கியது. இந்த சகா ஆண்டு முறையை தான் வந்து நம்ம தேசிய நாட்காட்டி பின்பற்றுது. இந்த சகா ஆண்டு முறையை தான் நம்ம தேசிய நாட்காட்டி பின்பற்றுது. இந்த சகா ஆண்டோட தொடக்க நாள் எதுன்னு பார்த்தோம்னா மார்ச் 22 அன்று இந்த சகா ஆண்டு தொடங்குது. அப்படியே லீப் வருஷமாக இருந்துச்சுனாக்கா அது வந்து மார்ச் 21 அமையும். சகா ஆண்டு முறையை நமக்கு தேசிய நாட்காட்டி பின்பற்றுது. தேங்க்யூ.